முன்னோர்கள் சேர்த்து வச்ச புண்ணியமும் குலதெய்வம் வழிபாடும் தான். கிறிஸ்தவ மதத்திலேயோ இஸ்லாம் மதத்திலேயோ குலதெய்வங்கிற கான்செப்ட் கிடையாது. அப்போ குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும்னா நாம் செய்ய வேண்டியது என்ன, ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வரும் இல்லையா, அந்த அமாவாசை திதி வர்ற அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். சரிங்களா, ஒவ்வொரு அமாவாசை திதி அன்னைக்கும் நம்ம முன்னோர்களாகிய தாத்தா பாட்டி பாட்டனார் முப்பாட்டன் எல்லாரும் ஒளி வடிவத்தில் வந்து அவங்க குலதெய்வ கோயிலில் காத்திருப்பாங்க. அப்போது அந்த அமாவாசை திதி இருக்கும் பொழுது குலதெய்வ கோயிலுக்கு போய் 1.5 மணி நேரம், அதான் அந்த காலத்தில் ஒரு முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க, ஒரு முகூர்த்த நேரம்னா 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் குலதெய்வ கோயிலில் ஒவ்வொரு சன்னதிக்கும் தழுவராமல் வைக்கணும். வசதி உள்ளவங்க தழுவ வைக்கலாம், வசதி இல்லாமல் என்ன செய்யலாம், டைமண்ட் கல்கண்டு அல்லது சக்கரை நாட்டு சக்கரை கொஞ்சம் கொஞ்சம் வச்சு வேண்டிக்கிடணும். அந்த 1.5 மணி நேரம் வேணும் வேண்டிக்கிட்டு அதுக்கு பிறகு வேறு எந்த கோயிலுக்கும் போகாமல் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகாமல் நேரம் நம்ம வீட்டுக்கு வரணும். இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தால் 3 வருஷம் செஞ்சால் நம்ம ஜாதகப்படி என்னென்ன கஷ்டம் வரப்போதோ வர்றதோ முன்கூட்டியே குலதெய்வம் தடுத்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க யார் யார் மிகப்பெரும் செல்வந்தர்களாக இருக்காங்களோ அவங்க மேலே மேலே முன்னேறதுக்கு முதல் காரணம் குலதெய்வ வழிபாடை குறை இல்லாமல் செய்கிறதாங்க. அப்போ பஞ்சாங்கம் பார்க்க தெரியணும், அல்லது பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவங்க யாராவது கொஞ்சம் பழக்கம் பிடிச்சி வச்சுக்கிடணும். ஏன்னா திதி வந்து முழுக்க இருக்காது. இப்போ இன்னைக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி, இன்னைக்கு காலையில் 4:30 நைட்டு 9:56 வரைக்கும் தேய்பிரை அஷ்டமி இருக்குது. இது முழு நாள், இப்படி அமாவாசை முழு நாள் வராது. மதியம் ஆரம்பித்து இன்னைக்கு மதியம் ஆரம்பித்து நாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்கும், அல்லது இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தோம் நாளைக்கு மதியம் 2 மணி வரைக்கும் இருக்கும். அப்போ அந்த 1 வருஷத்துக்கு திதி எப்போ ஆரம்பிச்சது, அமாவாசை திதி எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்து அந்த திதி இருக்கும்போது, அமாவாசை திதி இருக்கும்போது குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் போகணும். குடும்பத்தில் அத்தனை போக முடியுங்களா, யாராவது ஒருத்தராக போனாலே போதும். சரிங்களா, ஒவ்வொரு மாதமும். இப்போ இதில் என்ன நடைமுறை சிக்கல் அப்படின்னா, ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளனா மாதம் போயிடலாம். உள்ளூரில் குலதெய்வ கோயில் இருந்தால் தினமும் போகணும், ஆனா நிறைய பேருக்கு பக்கத்து மாவட்டமா இருக்கும் அல்லது 6 மாவட்டம் தள்ளி போக வேண்டியிருக்கும். 100 கிலோமீட்டருக்கு மேல உள்ளவங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா போகணும். சித்திரை வைகாசி ஆணி, இந்த 3 மாசத்துல ஆணி மாதம் கண்டிப்பா போகணும். ஆடி ஆவணி புரட்டாசி, புரட்டாசி அம்மாவை கண்டிப்பா போகணும். ஐப்பசி கார்த்திகை மார்கழி, மார்கழி மாதம் இந்த மாசம் மார்கழி மாசம் அம்மாவாசைக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பா போகணும். தை மாசி பங்குனி, இதுல பங்குனி மாதம் கண்டிப்பா போகணும். நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போறோம். நமக்கு 1 மாசம்ங்கிறது குலதெய்வத்துக்கு ஒரு நாள். நிறைய பேர் மீட்டிங் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மிக உயர்ந்த தெய்வீக சக்தி உள்ளவங்க அவங்க. அப்ப குலதெய்வ கோயிலுக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் யார் போறாங்களோ அவங்களுடைய கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும். அதே போல நாம என்ன தழுவை போட்டுக்கிட்டு வரோமோ 6 மாதம் கழிச்சு அல்லது 16 மாதம் கழிச்சு சிலருக்கு ஒரே மாதத்துலயே அந்த தழுவை வச்ச கொஞ்ச நேரத்துல காணா போறத பார்க்கலாம். இன்னைக்கும் தெய்வீக அதிசயங்கள் கிராமங்கள்லயும் நகரங்கள்லயும் கோயில்கள்லயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சரிங்களா, நீங்க மனமோந்து வைக்கும் பொழுது அதை மனசார அவங்க ஏத்துக்கிடுவாங்க. நாட்டு சக்கரை கொஞ்சோண்டு வச்சாலும் ஏத்துக்கிடுவாங்க. அதை ஏத்துக்கிட்டதை நீங்க பார்த்தா அதை யாருக்கிட்டையும் எப்பவும் சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்குன்னு கிடைச்ச தெய்வீக அனுபவம். ஏத்துக்கிட்ட உடனே மறுநாள்ல இருந்து இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் நோய் வம்பு வழக்கு வில்லங்கம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். எப்படி தெரியும்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு யார் யாரு மேலும் மேலும் முன்னேறிக்கிட்டு வராங்கன்னா இதுதான் முதல் காரணம். 2வது காரணம், அசைவம் சாப்பிடக்கூடாது. ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது? இன்னைக்கு டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்துருப்பீங்க, எதையோ கலக்குறாங்க. சரிங்களா, அப்போ அசைவம் சாப்பிடும்போது என்னன்னா கேன்சர் உண்டாயிருக்கு, அது காரணமாக இருக்கு முதல் காரணம். ஆன்மீக காரணம் என்னன்னா, நம்ம என்ன வேலை பார்த்தாலும் நம்ம என்ன தொழில் பார்த்தாலும் போட்டி போறாமல் இல்லாத இடமே கிடையாது. இப்போ பேசுகிறோம் இல்லையா, நிறுத்தி நிதானமாக பேசுகிறோம், இது கூட யாருக்கா பொறாமையை உண்டாக்கலாம். அப்போது என்ன செய்வாங்கன்னா, முந்திலாம் பிடிக்கலன்னா பேசாமல் போவாங்க. அன்றைக்கி அப்படியா, கூடவே இருந்து கூடவே பிழைக்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது எதிர் வேலை பார்க்குறாங்க. அது யாரும் நம்மளால் கணிக்க முடியாது. அவங்க ஏதாவது கெட்ட சக்தி நமக்கு எதிராக ஏய் விடும்போது நம்ம எப்போ அசைவம் சாப்பிட்றோமோ அப்போது நம்ம தொப்புள் வழியாக அந்த தீய சக்தி உடம்புக்குள்ளே வந்துடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நாத்திக காலத்தில் கடவுளே நம்ப மாட்டோம், அப்புறம் எப்படி கெட்டதை நம்புவோம்? அப்போ அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும், நோய் வரும், குணமாகவும் மறுபடியும் வரும். அப்போ இதை பற்றின அடிப்படை விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கப்போ தான் நம்மளாம் கஷ்டப்படுறோம். சரிங்களா,
அப்ப குலதெய்வ வழிபாடு முக்கியம், அசைவம் சாப்பிடக்கூடாது. எப்பவுமே வாசாமி ஜலரட்சணி இருக்கிறவங்களா சாப்பிடாம இருந்தா நல்லது. இப்ப நடப்புல பார்த்தா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாசம் 24ஆம் தேதி வரைக்கும் 7.5 சனி இருக்கு. கிட்டத்தட்ட 9 வருஷம் படாதவாடு பட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்கிட்ட கேட்டு பாருங்க, சரியா புலம்பி தள்ளுவாங்க. இப்ப தனுசு ராசிக்காரங்க கஷ்டப்படுறாங்க. ஆமா, அடுத்து மகர ராசிக்கு வரப்போகுது.